வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் இணையத்தில் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஆஃப்டர் தீபாவளி யூஆர் பிளானிங் டு ரிலீஸ். எல்லாம் பார்த்துட்டீங்க, கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். செம்மொழி பூங்கா அதுல இந்த எக்ஸ்பிரசிவ் கண்டினியூட்டின்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸ்பிரஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஷார்ட்டை பிளான் பண்ணணும். கட் பண்ணி போகும்போது அந்த எக்ஸ்பிரஸ் மாறும்போது அந்த இன்டென்சிட்டி இருக்காது, அதனால வந்து ஒரே ஷார்ட்டை பிளான் பண்ணணும். சார், ஜோசியக்காரங்க 12 ராசிகளுக்குள்ளார தான் மொத்த மனிதர் இனமும் 25 நட்சத்திரத்துக்குள்ளாரதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த 5 வரைக்குள்ளதான் நீங்க சொல்றீங்க இல்லையா? அதுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம்? இல்லை, இப்போ நம்ம மனிதர்களோட குணாதிசயம் வந்து 5 இதில் தான் அடக்கும். அது வந்து அறிவியல் ரீதியாகவும் சரி, நம்மளோட மத ரீதியாகவும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து இந்த 5 இதுக்குள்ளே தான் வந்து அடக்கும். இது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஸோ அதுக்காக தான் இந்த 5 குணாதிசயங்கள் வந்து எல்லாருமே நம்ம எல்லாமே சொசைட்டியில் வந்து 5 குணாதிசயங்களும் தான் இருக்கும். காதல் வயப்படக்கூடிய காதல்னா எல்லாமே சேர்த்துதான் காதல்ன்றது வந்து எல்லாருக்கும் இருக்க விஷயம் தான். அது எந்த நேரத்துல எப்படி வெளிப்பாடுன்றது தானே, அதான் அந்த கதையே. ஒவ்வொரு கேரக்டர் கூட டிராவல் பண்றாங்க. சோ அந்த 5 கேரக்டரை எப்படி டிராவல் பண்றாங்க அப்படின்றதுதான் இந்த கதையை. எங்க எப்படி ப்ரொபோஸ் பண்றாங்க, எல்லாத்துக்கும் சூழ்நிலைன்றது ஒரு முக்கியமான காரணம். சோ அதுதான் வந்து சொல்லியிருக்கேன். 5 கேரக்டருக்குள்ளாரதான் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நானும் சொல்லல, சயின்ஸ்லயும் சரி எல்லாத்துலயும் சொல்லுது. அது நீங்க படமா எடுத்திருக்கீங்க. நீங்க பாக்குறதுல அதிகமா எந்த கேரக்டர் மனிதர்களை சந்திக்கிறதா உணர்றீங்க? இப்போ நான் பாக்குறதுல வந்து ஆல்பா அப்படின்ற கேரக்டர் வந்து கிடையாது. மத்த எல்லா கேரக்டரும் இருக்காங்க. பீட்டா, காமா, டெல்டா, ஒமேகா எல்லாமே இருக்காங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க காட்டின சீனை பார்த்து நான் தான் ஆல்பா நினைச்சிட்டு இருக்கேன். மனிதனுக்கு வந்து சூழ்நிலை வந்து ரொம்ப முக்கியம். அந்த சூழ்நிலை இருக்கும்போது யார் என்ன, ஏன்னா எல்லாருமே ஆல்பாவை ஃபீல் பண்ணிக்கலாம், பட் ரியாலிட்டின்றது இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரொடியூசர் சொல்லுவாங்க என்னென்ன. ஆமா 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 ஆமா, ஒரே நிமிஷம் தானே ப்ரொடியூசர் பேசுவாங்க. சண்முக பிரியா சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஹார்மோன்ன்றது வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஎன்ஏ அப்படின்றது வந்து மூலக்கோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்டம்ல இருந்து எப்படி வருதோ அது நம்மளோட பாடியில வந்து எல்லா கெமிஸ்ட்ரி இருக்கிறதா வந்து டிஎன்ஏ. இப்போ ஹார்மோன் வேற, ஹார்மோன் வந்து எப்படின்னா வந்து ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகும். ஹார்மோன் சேஞ்சஸ்ன்றது வந்து அது வேற, டிஎன்ஏ மூலக்கூறு வேற. ஆமா, இல்ல இது ஹார்மோன் சொல்ற விஷயம் கிடையாது. டிஎன்ஏ அப்படின்றது வந்து இல்ல, நான் பேசுற இது வந்து டிஎன்ஏ பத்தி பேசணும். இது ஓகே, இல்ல ஹார்மோன் சேஞ்ச் அப்படின்றது வந்து இன்னைக்கு என்விரான்மெண்டல் அப்படின்றது ஒரு முக்கியமான சூழ்நிலை. அதாவது சூழ்நிலை அப்படின்றதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஹார்மோன் அப்படின்றது வந்து ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா, அவனோட
பாடியில் வந்து அவன் எப்படி எந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்றான் அப்படின்றது தான் ஹார்மோன் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டிஎன்ஏ அப்படின்றது எப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த கேரக்டர் இருக்கும். அவன் சூழ்நிலையால் மட்டும் அதை வந்து அந்த டைம் வரும்போது அதை வெளிப்படுத்துவான். அதை தான் நம்ம இங்கே பேசணும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் முதல் கருத்தை தப்பாக இருக்கு. எப்படி தப்பா மாறினா, அஞ்சு குணம் மாறாது. பேசிக் டிஎன்ஏ வந்து நெவர் சேஞ்ச். அதுதான் சொல்றேன், என்வாயன்மெண்ட் ஏன் அங்கே வருது அப்படின்னா, வந்து அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிளே பண்ணுவாங்க. என்வாயன்மெண்ட் எப்பவுமே சப்ரஸ் ஆகும். இப்போ இங்கே இருக்க பீட்டாவும் அமெரிக்காவில் இருக்க பீட்டாவும் கேரக்டர் ஒன்று தான். ஆனால் அவனோட சூழ்நிலைக்கு அவன் பர்கர் சாப்பிடும், நம்ம இங்கே ரைஸ் சாப்பிட்றோம். இதுதான் சூழ்நிலை. அது தயாரிப்பாளர் சொல்லுவாங்க, அதுக்கு உங்களுக்கு விளக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், இப்ப ஒரு தகவல் என்ன, தயாரிப்பு வந்து கடைசியா பேசுவாங்க. நீங்க எல்லா கேள்விக்கும் நீங்க கேட்ட அந்த நடிகை ஏன் வரலன்றதுக்கெல்லாம் அவங்க விளக்கமா சொல்ல நிறைய பேச இருக்கு. மத்தவங்க பேசிட்ட பிறகு அவங்க கடைசியா பேசுவாங்க. ஓகே, நீங்க படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கிளியரா பண்ணுங்க, ஹார்மோனா டிஎன்ஏ அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. அது நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லலாம். நன்றி சார். ஓகே, நன்றி. இந்த படம் எங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியா இப்ப ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு. ஸோ பிஸ்னஸ் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஆஃப்டர் தீபாவளி வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கும். இது வந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் எல்லாருமே பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் என்னோடய டீம் எல்லாருக்கும் வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எதுவும் க்வெஸ்சன்ஸ் இருந்தால் என்ன கேட்கலாம். கண்டிப்பாக அதுக்குள்ளே முடிச்சிருக்காரு, என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுட்டு அதுக்குள்ளே முடிச்சிருக்காங்க. ஆனால் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பட்ஜெட்குள்ளே தான் இந்த மூவி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பிரம்மாண்டங்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது அதை புரிஞ்சுப்பீங்க. என்னை எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணல. ஹீரோயின் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. நான் வந்து ஆல்ரெடி ஐ வாஸ் கிரஷ்ட். ஏன்னா இப்போ இவ்வளோ படம் போட்டு நாங்கள் எல்லாம் படம் பண்ணியிருக்கோம். ஈவன் நான் வந்து இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என் குழந்தைய கேரி பண்ணி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட கொடைக்கானல் ஷூட் போகும்போது நான் 11 days, எனக்கு சிசேரன் தான் பண்ணேங்க. ஸோ 11 days நான் டிஸ்சார்ஜ் ஆகி நான் ஸ்பாட்டில் நின்று தான் எல்லாமே பண்ணேன். ஸோ ஐ ஃபேஸ் அ லாட். நான் அதை ஷேர் பண்ணிக்க விரும்பலை, ஏன்னா என்னோட படம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. நான் அதை ஷேர் பண்ணிக்க விரும்பலை, ஏன்னா அப் அண்ட் டவுன் எல்லாத்துலேயும் இருக்க தான் செய்யும். ஸோ ஆஸ் எ ப்ரொடியூசர் நான் வரும்போது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் நான் வந்தேன். பட் என்னோட டீமில் வந்து எல்லாருமே வெரி கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. பட் தேட் டைம் அந்த டைமில் கூட இவங்கள நாங்கள் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் எல்லாம் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ எங்களை மாதிரியான சிறு தயாரிப்பாளர்களுக்கு வந்து இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம், ஏன்னா நான் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. பட் ஆனால் நாங்கள் எங்களெல்லாம் வந்து ரொம்ப டீப் டிப்ரெஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இப்போ வந்திருக்க ஸ்டேஜ்லேயாவது அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐ ஆர்கியூட் ஹாஃப் அ டே பண்ணினோம். ஸோ அவங்க வந்து அவங்களோட எல்லாம் நான் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் வருவேன்னு சொன்னாங்க. எங்கிட்ட அந்த வசதி இல்லை. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படிங்கறது வந்து என்னோட டீம் எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு வந்து நாங்க எல்லாம் பண்ணினோம் அப்படிங்கறது எல்லாம் தெரியும். ஸோ அவ்வளோ அது அதையும் மேலே போய் எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ணியும் வந்து அவங்க இப்பயும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணலன்னா தெரியல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, எந்த ப்ராப்ளமும் இருக்க கூடாது. முதல் தடவை நான் படம் பண்ணுறேன், எந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயும் போகக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் இது வந்து ஒரு விஷயமா எடுத்துக்காமல் நான் அப்படியே போயிட்டே இருந்தேன். பட் இப்போ எங்களுக்கு பப்ளிசிட்டிக்கு அவங்க வரலன்னா வருத்தப்படக்கூடிய சைன். கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சார், ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொறுமை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு வந்து எல்லாரும் வேணும், ஏன்னா எனக்காக அவங்களும் நடிச்சிருக்காங்க, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் சில விஷயங்கள் வந்து நம்மளை பியாண்ட் தேட் நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்குரிய என்னவோ நான் கண்டிப்பாக செய்யணும் சார், இல்லைன்னா நான் வந்து ஐ எம் அ மேட்.
கம்மி பண்ணியிருக்கோம் சார். அதான் நான் சொல்கிறேன், அதாவது என்னோட படம் வந்து இந்த பிரச்சனைனால தான் இப்படி இந்த படம் இன்றைக்கி இருக்குது, அந்த படத்தின பிரச்சனைனால தான், அந்த பிரச்சனைகள் இல்லாமல் என் படம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. பட் இந்த டைமில் அவங்க கோஆப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய செயல் தான். ஆமாம், அக்கமடேஷன் சார் மேடம், அதாவது ஹோட்டல் அக்கமடேஷனுங்கிறது எல்லோரும் பண்ணுறது தான், பட் எங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு தான் போட்டு கொடுக்கணும், அவங்க அம்மா வரணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு படம் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இன்றைக்கி நாங்கள் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்களோட இதுகளை வந்து நாங்கள் இது பண்ணிக்க முடியும். ஸோ எனிவே என்னுடைய சந்தோஷம் என்னென்னா படம் நல்லபடியாக வந்திருக்கு, என் மற்ற எல்லாருமே எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க வராதது கண்டிப்பாக அவங்களுக்கு தான் மைனஸ், எனக்கு மைனஸ் கிடையாது. ஏன்னா எனக்கு எங்களுக்கு வந்து எங்கள் ஸ்டோரி தான் ஹீரோ. ஸோ எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அவங்க வந்து தான் இதை வந்து தூக்கி நிப்பாட்டணும் அப்படிங்கிறது இல்லை. இல்லை ஒருவேளை படம் முடிஞ்சிருச்சு எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு அஞ்சு ஹீரோவை பார்த்து ஹீரோயின் பயந்துருப்பாங்களோ? எதுக்கு சார் பயப்படணும், நடிக்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தானே ப்ரமோஷன். இந்த ப்ரெஸ் மீட் வந்து எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த தயாரிப்பாளர் வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு படத்துக்கு யாரும் இது பண்றது இல்லையே, ஹீரோயினை தானே கூப்பிடுறீங்க பெரிய பெரிய படத்துக்கு இல்லையா? ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு லைஃப் தரீங்க, கண்டிப்பா நியூ ஃபேஸ்னு ஒருத்தர் யாரு வந்தாலும் லைஃப் தரீங்க. நிறைய சமூகம் அந்த மாதிரி பார்க்க முடியுது. இப்போ வந்து என்ன நடக்குது, முதல்ல சான்ஸ் கேட்டு வர எப்படி கேட்டு வராங்க, இடையில என்ன நடந்து ஏன் அந்த மாதிரி பண்றாங்க, உங்க அனுபவத்துல என்ன அதை அப்சர்வ் பண்றீங்க? நாட் ஒன்லி ஓகே, ஒரு வாரத்துல நாலு கேஸ் நாலு புட்டி சார் பேசியிருக்காங்க, அந்த விஷயம் பேசியிருக்காங்க. ஒரு சான்ஸ் கேட்டு வர எந்த ஒரு ஹீரோயினுமே பணிவாக தான் வராங்க, அது டைரக்டரோ ஹீரோயினோ ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும். இந்த ஆறு மாதத்துக்குள்ள என்ன நடக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஏன் ப்ரொமோஷனுக்கு வர மறுக்கிறாங்க? அப்போ நீங்கள் ஹீரோயின்ஸை கொண்டு வரதில்ல, போய் ஒருத்தரை பார்த்தா கெஞ்சி காலில் விழுந்து கொண்டு வரீங்களா, அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் கொண்டு வரீங்களா, என்ன காரணம், எப்படி அவங்க அவ்வளோ மிகுவான ஆளாக மாறுறாங்க? இப்போ எனக்கு மற்ற படங்களை பத்தி எனக்கு தெரியாது, பட் என்னோட படங்களோட அனுபவங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னா இப்போ சான்ஸ் கேட்டு வரும்போது எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப பொலைட்டா, நீங்க என்ன செஞ்சாலும் ஓகேதான், வாட் எவர் இட் இஸ் அப்படின்னு சொல்லிதான் அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. சேலரி அப்படிங்கிறது அவங்களோட டிபெண்டன்ஸ், எங்களால பாசிபிலிட்டி எதுவோ நாங்கள் பண்றோம், அவங்க பாசிபிலிட்டி எதுவோ அது பண்றாங்க. ஆக்சுவலாக இப்போது ப்ரமோஷனுக்கு அவங்க ஏன் வரல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போது அவங்க படம் முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன என்ன என்னோடய படத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் பண்ணேன், ஒரு ஹாஃப் ஆஃப் த மூவியில் வந்து அவங்க வந்து இல்லை இல்லை நீங்கள் வந்து சேலரியை வந்து கொடுங்க, த யூ கிவ் மி அ செக் ஒன்ஸ் அது வரட்டும், தென் ஐ இல் சைன் ஐ இல் கம் அண்ட் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதாவது ஹீரோயின் மாத்திர கட்ஸ் உங்களுக்கு ஏன் இல்லை எனக்கு அதை வந்து நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சங்கடப்பட சொல்கிறேன். எந்த ஸ்டேட்லேயுமே இந்த பிரச்சனை அதிகம் கிடையாது. ஃபார் இன்ஃபர்மேஷன், அது ஆந்திராவிலையோ கேரளாவிலையோ இந்த மாதிரி ப்ரொமோட் ஹீரோயின்ஸ் வரல, இந்த பிரச்சனை பெருசாக வர்றது. இங்கே உள்ள எல்லா ப்ரொடியூசருமே இந்த பிரச்சனையை மாற்றுறதுக்கு என்ன காரணம்? ஒரு தெரியல சார், இது வந்து கண்டிப்பாக யூனியனில் வந்து இப்போ நானே இதை வந்து முன் வந்து பேசலான்னு தான் இருக்கேன். ஏன்னா இப்போது நாங்கள் பட்ட அனுபவங்கள் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக இதுக்கு அவங்க ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக லீகலாக வச்சு தான் ஆகும். ஏன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ பணங்களை அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் வளர்ச்சி, எங்களுக்கு வளர்ச்சி கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். எங்க படத்துக்கு வர்றப்போ வரையும் இதுதான் அவங்களுக்கு முதல் படம். அது எனக்கு தெரியல சார், அதுக்கப்புறம் அவங்க மேனேஜர் தான் பேசுறாரு.
மேடம் ஒரு வேளை உங்க யூரின் நன்றி.